கைண்ட்ஸ் ஆஃப் லவ், காதல் எத்தனை வகைப்படும்? மொத்தம் ஏழு வகைப்படும். அந்த ஏழு வகையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொண்ணுங்க மூணு வகை தான், சில், ஜங், ஜக். அதை மாதிரி காதல் வந்து ஏழு வகை. அது என்னென்ன வகைன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைப் ஆஃப் லவ் வந்து கான்ஸ்டன்ட் லவ். இந்த கான்ஸ்டன்ட் லவ்வர்ஸ்னால் எப்படி இருப்பாங்கன்னா, அதாவது நீங்கள் புயல் அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் ரிலேட்டிவ்ஸ் ஒத்துக்காட்டியும் சரி, அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் ஒத்துக்காட்டியும் சரி, யார் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, பட் இவங்க சேர்ந்தே வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. வாழ்நாள் ஆரம்பத்துலேருந்து வாழ்நாள் கடைசி வரைக்கும், அதாவது எப்போ லவ் பண்ண ஆரம்பித்தாங்களோ அதுலேருந்து லைஃபோட இன் வரைக்கும், சாகிற வரைக்கும், ஏன் சாவை தாண்டி கூட அடுத்த ஜென்மத்தில் கூட அவங்க சேர்ந்து வாழணும் ஆசைப்படுவாங்க. அவ்வளோ உண்மையாக இருக்கவங்க தான் இந்த கான்ஸ்டன்ட் லவ்வர்ஸ். இதுதான் கான்ஸ்டன்ட் லவ். அதாவது கான்ஸ்டன்ட் லவ்க்குள்ள விளக்கம் என்னன்னா, கடைசி வரைக்கும் சேர்ந்து இருப்பாங்க. அதாவது கான்ஸ்டண்டாக இருக்கும் அந்த லவ். என்ன வந்தாலுமே அந்த லவ் அழிக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலுமே அந்த லவ்க்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு லவ் இருக்குது. அதுதான் கான்ஸ்டன்ட் லவ். ரெண்டாவது பிக்கிள் லவ், அதாவது ஊர்கா காதல்னு சொல்லலாம். அதாவது ஒரு பொண்ணு மேலே காதல் வரும், அதுக்கடுத்து கொஞ்ச நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க அந்த பொண்ணு கூட, அதுக்கடுத்து அந்த பொண்ணோட ப்ரோக்கன் அப் ஆயிரும், இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. பட் இவங்க ஏமாற்ற மாட்டாங்க, இவங்க ப்ளே பாய் இல்லை. அதாவது ஒரு பொண்ணு கூட காதலில் இருக்கப்ப இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டாங்க, ரெண்டு பொண்ணு மூணு பொண்ணு கூடனா. பட் அந்த ஒரு பொண்ணுகிட்ட உண்மையாக இருப்பாங்க, ஆனால் இவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு பொண்ணே உங்களுக்கு லைஃப் லாங் செட் ஆகாது. லவ் பண்ணுறவங்க ஒரு பத்து பேரை லவ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணுறவங்க இன்னொருத்தவங்களா இருப்பாங்க. மேரேஜ் இவங்க ரெண்டு மூணு கூட பண்ணலாம், பட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கப்போ ட்ரூவாக இருப்பாங்களே தவிர, மற்றபடி இவங்களுக்கு லவ் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு லவ்வில் அவங்க கான்ஸ்டண்ட்டாக இருக்கவே மாட்டாங்க. இவங்க தான் பிக்கிள் லவர்ஸ், ஊர்கா காதல் பண்ணுறவங்க தான் இவங்க. ஸோ இப்போ வந்து இந்தியாவில் அவ்வளோ இல்லை, பட் அமெரிக்காவில் முக்கால்வாசி பேர் இப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்தியாவில் ரொம்ப ஃபியூ இப்படி இருக்காங்க. மூணாவது டைப் ஆஃப் லவ் வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், என்னோட ஃபேவரட்னு சொல்லலாம். எல்லாருக்குமே இது நடந்திருக்கும். அதாவது ஒரு பொண்ணை பார்ப்போம், பார்த்தோன்ன காதல் வராது, எல்லாத்துக்குமே நடந்திருக்கும். ஸோ இது என்னோட ஃபேவரட். அதாவது இது உண்மை இல்லைன்னு சொல்லலாம், பார்த்தோன்னே ஒரு பொண்ணு மேலாம் காதல் வராது, அது லஸ்ட்டுன்னு ஏகப்பட்ட பேர் சொல்லலாம். பட் நிறைய பேருக்கு அப்படி தான் காதல் வரும். அதாவது ஒரு பொண்ணை பார்த்தோன்னே ஏகப்பட்ட பெண்ணை பார்ப்போம். அதாவது ஒரு நாளைக்கு 1000 பொண்ணு 5000 பொண்ணு கூட பார்ப்போம், பட் அந்த ஒரு பொண்ணை பார்க்குறப்ப ஒரு ஃபீல் ஏற்படும், அதுதான் காதல். ஸோ அதை ஷேக்ஸ்பியர் அவ்வளோ அவ்வளோ அவரோட கதையில் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பார். அதனால ஷேக்ஸ்பியர் இவ்வளோ பெரிய ஆளாக இப்போவும் கன்சிடர் பண்ண போகிறாருன்னா அதான் காரணம். பார்த்த உடனே காதல் வர்றது இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அது பொய்ன்னு சொல்ல முடியாது. அந்த பார்த்த உடனே காதல் வர்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் சைட் லவ். இது ஏகப்பட்ட பேருக்கு நடந்திருக்கும். அப்படி நடந்திருந்தால் கமெண்ட்டில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபோர்த் டைப்பில் கார்னல் லவ் இருக்குது. கார்னல் லவ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, செக்ஷுவாலிட்டிக்காக மட்டும் வர்ற லவ், அதாவது ஃபிசிக்கல் சுகத்துக்காக மட்டுமே வர்றது. அதாவது இவன் பார்க்க அழகாக இருக்கான், இல்லை இவன் பார்க்க அழகாக இருக்கா, அதுக்காக மட்டுமே லவ் பண்ணுறது. இப்போ எல்லாருமே அப்படி தான் பண்ணுறோன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சைட் லவ் அதனால வருதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஃபர்ஸ்ட் சைட் லவ் கருப்பாக இருக்க பொண்ணு மேலே வரும், ரொம்ப அசிங்கமாக இருக்க பொண்ணு மேலே வரும், நம்மளுக்கு ஃபீல் ஆகணும். அது வந்து ஃபர்ஸ்ட் சைட் லவ் வேறு, இந்த கார்னல் லவ்ங்கிறது வேறு. இது வந்து முழுக்க முழுக்க ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டும் வச்சு வர்றது, இவன் பார்க்க செம்மையாக இருக்கானே அப்படின்னு நினச்சி அதனால மட்டுமே வர்றது. அந்த அழகு பேச்சுன்னா அந்த லவ்வும் போயிடும். இது கான்ஸ்டன்ட்டான லவ் இல்லை, அதாவது அழகுக்காக மட்டுமே, அது மட்டும் இல்லாமல் செக்ஷுவல் உணர்ச்சிக்காக மட்டுமே வர்ற காதல் தான் இந்த கார்னல் லவ்னு சொல்லலாம். அஞ்சாவது டைப் ஆஃப் லவ் என்னன்னா, அதாவது லவ் வித்இன் மேரேஜ், அதாவது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும். அது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு அந்த பையனுக்கு தெரியாது, அந்த பையன் யாருன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஏற்படுற லவ், லவ் மேரேஜுக்கு அப்புறம் இருக்கு அப்படின்னு காட்டுற ஒரு லவ் தான் இந்த லவ் வித்இன் மேரேஜ். அதாவது மேரேஜுக்கு அப்புறம் தான் அவங்க பார்ப்பாங்க, பழகுவாங்க, லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே மேரேஜுக்கு அப்புறம் தான் நடக்கும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அதுக்கப்புறம் நான் இல்லைன்னா நீ இல்லை, நீ இல்லைன்னா நான் இல்லை, அந்த அளவுக்கு போகிறது தான் அந்த மேரேஜ் வித்இன் லவ். இது ஒரு அழகான காதல் கதை. அது வரைக்கும் யாருனே தெரியாத ஒரு பையனும், அது வரைக்கும் யாருனே தெரியாத ஒரு பொண்ணும் பேரண்ட்ஸ் சொல்ல கேட்டு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் அவங்க ரெண்டு பேரும் சாகிற வரைக்கும் ஒன்றா இருக்க தான் இந்த லவ் வித்இன் மேரேஜ்னு சொல்லலாம். ஸோ இதான் அஞ்சாவது டைப். ஆறாவது டைப் ஆஃப் லவ் என்னன்னா, லவ் அவுட் சைட் மேரேஜ், அதாவது கள்ள காதல்னு சொல்லலாம். ஒருத்தர் கல்யாணம் நடந்துடும், அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னொருத்தர் மேலே காதல் கொள்வது. அது வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பார்த்து மட்டுமே வராது, அதாவது அந்த பொண்ணு அழகாக இருக்கா அதனால காதல் கொண்டேன்னு மட்டும் வராது, அவங்களோட கேரக்டர் குடிச்சிக்கலாம், ஏதாவது ஒன்று அவர் ரொம்ப அட்ராக்ட் ஆகிருக்கலாம், அவங்க ஒய்ஃப்ட்டு இல்லாத ஏதோ ஒன்று அந்த பொண்ணுகிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கலாம். ஸோ சீட்டிங் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான், கிட்டத்தட்ட கள்ள காதல் மாதிரி தான். மேரேஜுக்கு அப்புறமும் அந்த காதல் சைடில் போய்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம பாஷையில் சொல்லணும்னா சின்ன வீடு மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இந்த லவ் அவுட் சைட் மேரேஜ் நான் தப்புன்னு சொல்ல, அதாவது அந்த ஹஸ்பண்ட் இல்லாத ஏதோ ஒன்று அந்த ஒய்ஃப்க்கு அந்த ஆள் மூலமாக கிடைக்கலாம், இல்லைன்னா அந்த ஒய்ஃப்ட் இல்லை இந்த ஏதோ ஒன்று அந்த பொண்ணு மூலமாக அந்த ஹஸ்பண்டு கிடைக்கலாம். இதில் ஏதோ ஒன்று கிடைக்கும், அதாவது ஹாப்பினஸ்ஸாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு ஹாப்பினஸ் தர முடியலன்னா, அதாவது எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துக்கிட்டு தன்னோட ஹஸ்பண்டை வந்து கொஞ்சம் ட்ரீட் பண்ண முடியாத நிலைமைக்கு ட்ரீட் பண்ணால், இல்லைனா அதே இது ஹஸ்பண்ட் பண்ணால் ஒய்ஃப் வந்து கிட்டத்தட்ட அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணாலோ, இல்லை ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணாலோ, அவங்க வெளியே ஒரு லவ்வை தேடுவாங்க. அதுதான் லவ் அவுட் சைட் மேரேஜ்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அதுதான் நான் இந்தியாவில் நடக்குது, அமெரிக்காவில் அது ரொம்ப சகஜம், பட் இந்தியாவிலனா அப்படி நடக்காது அவ்வளோ சீக்கிரம். ஸோ இந்தியாவில் நடக்க காரணம் வந்து இதுதான். ஸோ ரெண்டு பேருக்கு உண்டான புரிதல் இல்லாததுனால ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வெளியே லவ்வோ தேடுறதான் இந்த லவ் அவுட் சைட் மேரேஜ். ஏழாவது டைப் ஆஃப் லவ் செல்ஃப் லவ். இதுக்கு ஒரு கோட் சொல்லிக்கிறேன், ஆஃப்ரிக்கன் அந்த கோட் இருக்குது. அதாவது ஒருத்தன் வந்து அம்மனமாக வந்து ஒருத்தன் உங்களுக்கு துணி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அவன் மேலே நீங்கள் சந்தேகம் தான் பண்ணணும். ஏன்னா அவனே ட்ரெஸ் போடல, உங்களுக்கு எதுக்கு துணி கொடுக்குறாங்க, உங்களுக்கு எதுக்கு உடுத்திக்க விட கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தேகம் தான் பண்ணணும். அதே மாதிரி தான்
லவ்லையும், அதாவது நீங்கள் மாதிரி உங்களை லவ் பண்ணும், நீங்கள் உங்களே லவ் பண்ணாமல் இன்னொருத்தர் லவ் பண்ணால் அது எப்படின்னா நீங்கள் ட்ரெஸ்ஸே போடாமல் இன்னொருத்தருக்கு ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ செல்ஃப் லவ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏழாவது தான் இந்த செல்ஃப் லவ். அதாவது செல்ஃப் லவ்வில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது. ஓவர் கான்ஃபிடென்ஸு செல்ஃப் லவ் தரும், கான்ஃபிடென்ஸு செல்ஃப் லவ் தரும். சூர்யா ஒரு படத்தில் சொல்லுவார், தன்னம்பிக்கைக்கும் தலக்கணத்துக்கும் நூல் அளவு தான் வித்தியாசம். அதாவது என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொன்னால் அது வந்து தலக்கணம், என்னால் முடியும்னு சொன்னால் அது வந்து தன்னம்பிக்கை. செல்ஃப் லவ் வேணும், செல்ஃப் லவ் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. அதாவது நீங்கள் மொதல் உங்களை காதலிச்சா மட்டும்தான் மற்றவங்க உங்களை காதலிப்பாங்க, நீங்களே உங்களை வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் எதுவுமே சாதிக்க முடியாது. அதே மாதிரி நான் தான் இங்கே பெரிய ஆள், என்னை தவிர பெரிய ஆளே இல்லைன்னு நினச்சாலும் உங்களால் சாதிக்க முடியாது. நானும் சாதிப்பேன், அவனாலேயும் முடியும், ஏன்னா அவனுக்கும் என்னைய மாதிரி தானே கேப்பபிலிட்டி இருக்குது, அவனும் மனுஷன் தானே அப்படின்னு நினச்சா உங்களால் நிச்சயமாக சாதிக்க முடியும். இதை புரிஞ்சுக்கோங்க, கான்ஃபிடன்ஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் எல்லாரும் ரொம்ப திமிர் பிடிச்சி ரொம்ப ஆட்டிடியூட் காட்டினா எதுவுமே முடியாது. கரெக்டான டைமில் கரெக்டான இடத்துல ஆட்டிடியூட் காட்டணும், கரெக்டான இடத்துல செல்ஃப் லவ்வை வெளிப்படுத்தணுமே தவிர எல்லா இடத்துலையும் நீங்கள் செல்ஃப் லவ் வெளிப்படுத்த முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏழு டைப் ஆஃப் லவ் சொன்னேன், இதில் உங்களுக்கு எந்த லவ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எந்த லவ்வில் இப்போ இருக்கீங்க அதை மாதிரி சொல்லுங்கள். மொரட்டு சிங்கிள்லாம் செல்ஃப் லவ்வில் தான் இருப்பீங்க, வேறு வாய்ப்பு இல்லை. ஸோ மித்த எல்லாரும் என்ன லவ்வில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டுங்க. நான் வேறு ஏதாவது டாபிக் பேசணும் அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இட்ஸ் பாரதி, குட் பை, ஷைனிங் ஆஃப் யர் சேஸ் நண்பா, பாய்.